தொடர்ந்து திராவிட இயக்க பேச்சாளர் திரு நாஞ்சில் சம்பத் அவர்களை நிறைவு கருத்தை முன்வைக்குமாறு அன்போடு அழைக்கிறேன். நீங்க சங்க காலத்துக்கு வரணும். பரம்பு மலை என்றொரு மலை, அந்த மலையின் உச்சியில் யானை தின்று போட்ட கரும்பு சக்கையிலிருந்து வழிகிற தேன் ஆறாக பாயும். அவ்வளவு வளம் பொருந்திய மலை பரம்பு மலை. அந்த வளம் பொருந்திய மலையை தனதாக்கிக் கொள்ள வேண்டும் என்று மூவேந்தர்கள் முற்றுகையிட்டார்கள். பரம்பு மலை ஆண்ட மன்னன் பாரி அப்பொழுது கபிலன் சொன்னான், நீங்கள் வாளும் வேலும் தாங்கி பரம்பு மலையை முற்றுகையிட்டு நீங்கள் பரம்பு மலையை சூறையாடி விடலாம், பாரியை தோற்கடித்து விடலாம் என்று கருதினால் அது ஒரு காலம் நடக்காது. பரம்பு மலை உங்களுக்கு வசமாக வேண்டும் என்றால் கையில் ஏந்திருக்கிற ஆயுதங்களை கீழே போட்டுவிட்டு கூத்தரும் பாணருமாக ஆடி பாடி வந்து பரம்பு மலையை கேளுங்கள், பாரி உங்களுக்கு தருவான் என்றான் அன்றைக்கு கபிலர். இதுதான் தமிழ்நாடு. இதுதான் தமிழ் கல்ச்சரா போச்சு. இன்னைக்கு நடிகர்கள் வரலாமா? வரலாம். இந்த நாட்டினுடைய பிரச்சனைகளுக்கு அவர்கள் முகம் தருவார்களா? வரவேற்கலாம். ஆனால் தம்பி நடிகர் விஜய் அரசியலுக்கு வருவதற்கு முன்னால சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஆலோசிக்கணும். இல்ல, ஒரு அரசியல் தலைவர் வந்தா லட்சம் பேர் கூட முடியுமா? ஆனா நடிகர் விஜய் வந்தா கூடுவாங்க. அப்படியான செல்வாக்கு இருக்கு, அவரையே நல்லது செய்வாரு நம்ப மாட்டீங்க அப்படின்னு கேக்குறாங்கல்ல. அப்படி இல்லைங்க, தமிழ்நாட்டில் ஒரு கும்பல் கலாச்சாரம். அந்த நடிகர் இல்ல, கவுண்டமணி வந்தாலே வருவான். கலைஞர்களுக்கு கூட்டம் கூடுறதுன்னு அதுவும் பெரிய பிரமாதம் ஒண்ணும் கிடையாது. ஆனா ஒரு கொள்கை சார்ந்த அரசியலுக்கு இந்திய அரசியல் ஒரு ஆபத்து வந்திருக்கு. அந்த ஆபத்தை வென்றெடுப்பதற்கான ஒரு முகமாக, முகவரியாக இன்னைக்கு தமிழகம் இருக்கிறது. ஆகவே இந்த தமிழகம் அதனுடைய வரலாற்று பெருமையை தக்க வைத்துக் கொள்வதற்கு தொடர்ந்து போராட வேண்டிய தேவை இருக்கிறது. இதை தம்பி விஜய் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். அஜித் நல்லவரா? அதல்ல பிரச்சனை. அஜித் என்னை கேட்டால் அவருடைய அப்பா பக்கவாதம் வந்து படுத்துட்டாரு, பல நாட்களாக படுக்கையில் இருக்காரு. ஒரு சூரியோதயத்தில் அவர் இறந்து போனார் என்ற ஈரச் செய்தி வருகிறது. ஈமச்சடங்கிலோ இறுதி நிகழ்விலோ யாரும் கலந்து கொள்ள வர வேண்டாம் என்று எல்லோருக்கும் தகவல் கொடுக்கிறார். ஒரு கூட்டம் கூடுகிற கலாச்சாரத்தில் ஒரு பெரிய அதிர்வை, ஒரு பண்பாட்டு அதிர்வை உருவாக்கி இருக்கிறார் அஜித். அதனால ஒவ்வொரு நடவடிக்கைகளிலும் புதுமையும், ஒவ்வொரு நடவடிக்கைகளிலும் முன்னேற்றமும், ஒவ்வொருவரும் தொட்டு துரைக்கினால் இந்த இனம் மீட்கப்படும். ஆகவே மண் சார்ந்தும் மொழி சார்ந்தும் தம்பி விஜய் என்ன சொல்ல போகிறார் என்பதை நாடு எதிர்பார்க்கிறது, நானும் எதிர்பார்க்கிறேன். நன்றி, வணக்கம்.